வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பற்றிய பல பயனுள்ளத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக மக்கள் நீதி மய்யம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சி சார்பாக யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் அதிமுக பிஜேபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மய்யம் சார்பாக என்னென்ன தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க சொல்லி பார்த்துருந்தோம் அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் தொழிலில் நிற்கக்கூடிய சுயேஷை வேட்பாளர்கள் அதே மாதிரி மொத்த லிஸ்ட் வந்து யாராக இருக்கிறீங்க அவங்களுக்கான வீடியோ தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தொகுதியில் வேட்பாளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி யார் யாரெல்லாம் எந்தெந்த சின்னத்தில் போட்டிவிட போகிறாங்க யார் சார்பாக போட்டிட்டு போகிறாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் யார் தான் அதில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்ஷன் மலையும் பேச அப்போ தான் நம்ம அடுத்தப்பில் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பட்டியல் தகவல் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேராக கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் தொகுதி மொத்தம் பதினோரு வேப்பாளர்கள் போட்டிட்டு போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக சார்பாக கூட்டணி வைத்திருக்க கட்சிகள் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மக்கள் நீதிபதி சார்பாக போட்டியிட கேண்டிடேட் இருக்காங்க அதே மாதிரி தனித்து போட்டி போட்டியிடக்கூடிய மீதமுள்ள ஆறு வேட்பாளர்கள் இருக்காங்க சரிங்களா யாரான்னு பார்ப்போம் செல்வம் ஜி என்றவங்க திராவிட முன் முன்னேற்றக் கழகம் டிஎம்கே சார்பாக சூரிய உதயசூரியன் சின்னத்தை நினைக்கிறாங்க சேகர் டி என்றவரும் பார்த்திங்கன்னா பார பகுஜன் சமாஜ் பார்ட்டி பார்த்துள்ள யானை சின்னத்தில் போட்டிடுறாங்க மரகதம் அப்படின்றவங்க ஏடிஎம்கே சார்பாக இரட்டை சின்னத்தில் போட்டிட்டு போகிறாங்க சிவரஞ்சனின் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக கரும்பு விவசாயம் சின்னத்தில் போட்டிடுறாங்க இளங்கோவன்ற பார்த்திங்கன்னா தனித்து டைமண்ட் சின்னத்தில் வந்து தனித்து போட்டிடுறார் தேவராஜ் என்றவர் பார்த்திங்க அப்படின்னா தர்பூசணி சின்னத்தில் வந்து தனித்து போட்டிடுகிறார் பொன் ஜெயராமன் எஸ்பி அவர் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சின்னத்தில் வந்து தனித்து போட்டிடுகிறார் மரகதம்ன்றவங்க பார்த்திங்க அப்புடின்னா மேப் சின்னத்தில் வந்து தனித்து போட்டிடுறாங்க முனுசாமின்றவர் பார்த்திங்க அப்படின்னா பரிசுபடி சின்னத்தில் தனித்து போட்டிவிடுறார் ரமேஷ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மட்டை பேட் மட்டை சின்னத்தில் வந்து தனித்து போட்டிடுறார் வினோத்ராஜ் ஆர் என்று பார்த்திங்கன்னா வாலி சின்னத்தில் வந்து தனித்து போடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காஞ்சிபுரம் தொகுதியில் உள்ள தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான வேட்பாளர் பட்டியல் அவங்க என்ன சின்னத்துல இருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ போட்டிருக்க கூடுதல் தகவல் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் சென்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய மாற்று கருத்துகள் எதுவும் இருந்தாலும் இந்த கமெண்ட் சென்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் தேர்தல் ரெண்டாயிரத்தி பற்றிய அனைத்து தகவலும் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டேரக்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்